8 எல்லோருக்கும் கிடைக்க சிச்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எல்லோருக்கும் கிடைக்கிற போதனை நீங்க கேட்காம போயிருந்தா பிள்ளைகளா அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக சொல்லுங்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. சிம்பிளா கொண்டு வந்தார். ஒரு சாதாரண அப்பா அம்மாவுக்கு பயந்து நீ சரீரத்துக்கு ரீதியா பயந்து நம்ம வாழும் போது அதுல ஒரு நன்மை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கும் போது ஆவிகளின் பிதா ஒருத்தர் விஷயத்த சொல்றாருனா அவருக்கு அடங்கி நம்ம நடக்க கூடாதா? எத பேர் வேலைங்க ஏமே கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் போதுகிறாரா? போதுகிறார். நடத்துகிறாரா? நடத்துகிறார். சில நேரத்தில் அவர் போதனை நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவரை தவிர யார் நம்ம மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்க முடியும்? அவரை தவிர யார் நம்மளை உயர்த்த முடியும்? அவரை தவிர யார் நமக்கு சிலுவை சுமக்கலை? அவரை தவிர யார் என் பாவத்துக்காக எனக்காக மறிக்கலை? அவரை தவிர யார் நரகத்துக்கு எனக்காக போகல? அவர் தான் எனக்காக எல்லாம் செஞ்சார். அவர் தான் என் பாவத்தை சுமந்தார், என் சாபத்தை சுமந்தார், என் தரித்திரத்தை சுமந்தார், எனக்காக நரகத்துக்கு போனார். அவரை விட எனக்கு சரியாக போதிக்கிறவங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்கவே முடியாது. அவரை விட கண்டிக்கிறவங்க, அவர் என்னை கண்டிக்கிறார் சொன்னால் அவரை விட சிறப்பான வகையில் என்னை கண்டிக்கவோ என்னை வழி நடத்தவோ இந்த பூமியில் வேற ஒருத்தர் கிடையவே கிடையாது. அப்போ அதை கேட்டுக்கிறது நல்லதா? நல்லது. ஏமே அது மாதிரி விளங்குது. அப்போ கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தைகளை நம்ம நல்லா புரிஞ்சு அவர் போதனைகள் சொல்லுங்க. அவர் போதனைகள் கர்த்தர் போதிக்கிறாருங்க, எல்லா வகையிலுமே போதிக்கிறார். நம்ம குணாதிசயத்துக்கு போதிக்கிறார், எண்ணங்களுக்கு போதிக்கிறார், வாழ்க்கைக்கு போதிக்கிறார். சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகும்போது போதிக்கிறார், சில நேரத்தில் வழி தப்பும் போது போதிக்கிறார், சில நேரத்தில் எல்லா வகையிலுமே நம்ம கற்றுத்தர விரும்புகிறார் அவர். அதான் தேவன். அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. அவர் அன்பு கூறுகிறிடத்தில் அவர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவங்கள பிள்ளையாக பார்க்குறாரோ, யார் பிள்ளையாக பார்க்குறாரோ அவங்கள அந்த பிள்ளைக்குரிய போதனையில் அவரை நடத்துகிறாராம். ஏமே கர்த்தர் நல்லவர். ஏமே சில நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம், வார்த்தையின் அடிப்படையில் ஒத்து வராமல் இருக்கலாம். நாங்கள் வார்த்தை இந்த மாதிரி சொல்லுது, ஆனால் ஆட்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்கள, வாழ்க்கை இந்த மாதிரி தூக்கி போடுங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை அழகாக பிடிச்சிங்க. நான் உங்களை நம்புகிறேன், ஆண்டவரை உங்களை நம்புகிறேன். ஒரு நாள் வரும் பாரு, நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையின் பதில் குமாரன் உயிர்த்தெழுந்த வல்லம மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். எதுவுமே நம்புறீங்க, அதை சும்மா நினைக்காதீங்க. அந்த வார்த்தையின் பதில் எப்படி இருக்கும்? குமாரன் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுக்குற பதில். யாரும் உங்களை தடுக்கவும் முடியாது, யாரும் உங்களை போட்டு அந்த கல்லறைக்குள்ளே அவரை அடைச்சி வச்சு அதான் எண்டு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை யாரும் ஒரு எண்டு பண்ணவே முடியாது.